அசுத்தாவிகள் அலறுகிறத நான் என் ஆவியில ஃபீல் பண்றேன். அந்த ஆவிகளுக்கு அந்த வீட்ல இடம் கிடையாது. இனிமே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என் வீட்டில் உயிரோ. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் இணைந்து கர்த்தரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், ஒவ்வொரு சேனல்கள் மூலமாய் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக மறுபடி நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். ஆவியானவரையும் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வாதமான நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, ஒரு சாக்கியத்தை நீங்க இன்றைக்கு எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் புரோஜனமாய் நீர் மாற்றி தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதில் இணைந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆட்கொண்டு நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பாடி துதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இதில் யார் யாரெல்லாம் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக, துரிதப்படுத்துவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திர மயமா அடையட்டும். உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார் என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாமா? பாட்டு எந்த நேசு தருகிறா, ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் காணுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் காணுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்த நேசு தருகிறா, பாவையிருள் என்னை வந்து சுட்டு கொள்வரில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சுட்டு கொள்வரில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புதுப்பான் நல்ல கரங்கள் தட்டி சொல்லுவோமா தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்னை அவர் தூக்கி எடுத்தார் மாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் மாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார் நின்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார் நின்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாட்டு நல்ல உற்சாகமா கரங்கள் தட்டி சொல்லுவோம் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார் பாடு என்ன என்ன செய்தும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் சொல்லுங்க இவ்வுலக பாடு என்ன என்ன செய்தும் அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே நெருங்க காலம் வாழ் முழுங்க தேவனை தேவனை சந்திப்போமே நெருங்க காலம் வாழ் முழுங்க தேவனை தேவனை சந்திப்போமே வானில் துடித்திடவே இயேசு மாராஜனே வந்திடுவார் கால சத்தம் வானில் துடித்திடவே இயேசு மாராஜனே வந்திடுவார் பூமியும் மாறினும் வல்லவர் மக்கள்தான் மாறிடாதே வானமும் பூமியும் மாறினும்
வல்லவர் வந்துதான் மாறினாரே தேவ தூத பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே தேவ தூத பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே காண சத்தம் வானில் தோனித்திடவே மாறாஜனை வந்திடுவான் நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவர் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவர் சேர்ந்திடுவோம் கவலை அங்கே இல்லை கண்ணு தாமே வெளிச்சமாவா கண்ணு கவலை அங்கே இல்லவே கண்ணு தாமே வெளிச்சமாவா காண சத்தம் வாழ் தோணித்திடவே என் இயேசு மாராஜனை வந்திடுவார் காண சத்தம் வாழ் தோணித்திடவே என் இயேசு மாராஜனை வந்திடுவார் விலையை நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் கர்த்தரின் விலையை நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் பலர்கள் யாவையும் அவரை அழிப்பார் மரபணும் என்றும் வாழ்ந்திடுவோம் பலர்கள் யாவையும் அவரை அழிப்பார் பரமனோடு என்று வாழ்ந்திடுவோம் காண சத்தம் வாழ்ந்தோனித்திடவே என் இயேசு மாராஜனே வந்திடுவார் காண சத்தம் வாழ்ந்தோனித்திடவே என் இயேசு மாராஜனே வந்திடுவார் பல்லர்கள் பரவி அங்குமிகும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார் கல்லர்கள் பரவி அங்குமிகும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் இழுத்திருப்போம் கர்த்தரே வாரும் வாஞ்சைகள் தீரும் கருத்துடன் நாம் இழுத்திருப்போம் காண சத்தம் வாங்கி தோணித்திடவே இயேசு மாராஜனே வந்திடுவார் காண சத்தம் வாழ் தோணித்திடவே இயேசு மாராஜனே வந்திடுவார் காண சத்தம் மாராஜனே வந்திடுவார் காண சத்தம் வாழ் தோணித்திடவே இயேசு மாராஜனே வந்திடுவார் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்வீங்களா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார் அவரை ஆராதிக்க வைக்கிறார் அவரை துதித்து போற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு ஹல்லேலூயா நாம் துதிக்காமல் இருப்பது நம்முடைய தவறு ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சொந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை துதிக்க வேண்டியது அதிக அவசியமாய் காணப்படுகிறது அல்லவா எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க அப்பா உம்முடைய வருகை மிகவும் சமீபமாய் காணப்படுகிறது ராஜா மிகவும் சமீபமாய் காணப்படுகிறது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புகளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் செய்த அதிசயங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணிற் கடங்காத நன்மைகளை எண்ணிற் கடங்காத அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாரு
ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாரே. நாம் எவ்வளவாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், எவ்வளவாய் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு மகிமை ஆண்டவரே என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று சொல்லி நம் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் இவ்வளவோ நன்மைகளை செய்தாரு, எத்தனை நன்மைகளை செய்தாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்துல ஜீவனோடு இருப்பது கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு நன்மை. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தேவனே உம்மை துதிப்பேன், தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. வீரன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீரன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன் இருபயாரீரே, பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன் இருபயரச்சி தீரே, இருபயரச்சி தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் உள்ளத்தினால சொல்லுங்க. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காக மறுபடியும் எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்த
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டேன், முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டேன், சாத்தானை ஜெயித்து விட்டேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நல்ல கரங்களை சொல்லுங்க, ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் உண்டு விவரிக்க முடியாதையா, நீ செய்த அதிசயம் உண்டு விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன், ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் என்று சொல்லி? ஆமேன். உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தரு, ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை செய்தரு, கோடி நன்றி அப்பா என்று சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில நான் நினைத்த காரியம் நடக்கவில்லையே, நான் நினைத்த காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே தோல்வியில போய் முடிந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில அதிசயம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ எண்ணி கொண்டிருக்கலாம், நீ யோசித்து கொண்டிருக்கலாம். கத்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றுமே தடைப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தர் செய்த அதிசயங்கள் ஏராளம் அல்லவா, கத்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம் அல்லவா. இன்றைக்கு கத்தர் நம்முடைய சரீரத்துல நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய அதிசயம், அது எவ்வளவு பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அப்படியே ரெண்டு கரங்களை பரலத்து நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, ஹல்லேலூயா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா, நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமே. ஆண்டவர் செய்த அதிசயங்கள் ஏராளம், ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆமேன். அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காய், அவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற அந்த கண்ணீரோடு கூடிய அந்த நன்றி பலிகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அவர் அங்கீகரித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் செய்தாரே. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் நீங்கள் மறந்து போய் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை நீங்கள் மறந்து போய் கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் செய்த அதிசயங்கள் ஏராளம் அல்லவா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் துதிக்க துதிக்க இன்னும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்திராத நன்மைகள், நினைத்திராத அதிசயங்களை கர்த்தர் செய்வதை உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆமேன். உங்கள் சொந்த கண்கள் காணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்பா என்று சொல்வீங்களா? நீங்க மட்டும் போதும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. அவர் மட்டும் போதும். அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார், அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாய் மாறும், எல்லாமே நன்மையாய் மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க போதும் அப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கப்பா. தருகிறி புது எண்ணெய் பொழிகிறி, புது புது எண்ணெய் பொழிகிறி. கனித்தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். ஆண்டவர் செழித்தோங்க செய்கிறாரே. கனித்தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பாரு என்று சொன்னால், ஆண்டவரை மாத்திரம் நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி அவருக்காய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை மென்னையும் கனி உள்ள ஒரு மனமாய், கனி உள்ள ஒரு மரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனித்தரும் மரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவர் நீங்கள் நினைக்கிற என் வாழ்க்கையில ஒரு கனியுமே இல்லை என்று சொல்லி, மற்றவர்களுக்கு நான் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி நினைக்கலாம். உங்கள் குடும்பத்துல ஒரு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. அப்பா ஆண்டவரே என்னை கொண்டு ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என் குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் பெற்றோருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் சமுதாயத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது சொல்லுவீங்களா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் அப்பா என்று சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் அப்பா,
நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? நீங்க அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்களை கனி உள்ள ஒரு மரமாய் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் உங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால அப்பா இப்பொழுது யார் யாரெல்லாம் நீங்க போதும் என்று சொன்னார்களோ இயேசுவின் நாமத்தினால இந்த நேரம் முதல் ஒரு கனி உள்ள மரமாய் மாற்றுவீராக, கனி கொடுக்கிறவளாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால கனி கொடுக்க முடியாதபடி காணப்பட்ட எல்லா சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய அபிஷேக நதி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒவ்வொரு மேலும் பாய்ந்து செல்வதாக, இயேசுவின் நாமத்தில பாய்வதாக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாள் முதல் நாம் ஒவ்வொருவரையும் கனி உள்ள ஒரு மரமாய் கனி கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க உம்மை பாட ஸ்தோத்தரிக்க நீ தந்த கிருபைக்கா நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னத்துல களி கூற வைத்திரே உமக்கு கோடி நன்றி செலுத்துறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம் ஐயா. ஜெப நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்த ஜெப ஆவி இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் கருத்தோடு ஜெபிக்க நீ கிருபை அளிப்பீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சில நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே நாம் செலவிட போகிறோம். இப்படியாக இந்த ஆன்லைன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி தேவ சமூகத்திலே நாம் கூடி ஜெபிக்க, அங்காங்கே வீடுகளிலே இருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். நம் அநேக ஜெபங்கள் இந்த நாட்களில் நமக்கு பதிலை பெற்று தந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்களிலே பல காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நல்ல மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய தேசங்களிலே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நாம் அநேக முறை நாம் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலே இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவர் சமூகத்திலே பாடி அவரை ஆராதிக்க அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் இப்பொழுது நாம் சில காரியங்களுக்காக நாம் கருத்தாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம் அருகில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். உண்மையாகவே நாம் கருத்தாக நம் ஆண்டவரத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்து இந்த உலகத்தில் அநேக நோக்கம் இருந்தது. ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக இந்த நாட்களில் பார்க்கும்போது நிறைய மக்கள் இன்னும் பாவ பிடியில் அநேக பிரச்சனைகளில் இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
பல விதமான அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்க. ஐயோ, என்னால் இந்த பாவ பழக்கத்தை விட முடியலையே, இந்த ஒரு காரியம் இதிலிருந்து வெளியே வர முடியலையே என்று சொல்லி அநேகர் இந்த நாட்டிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாரும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கு அநேக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதில் சில காரணங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நான் வேகமாக நான் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். பல விதமான அடிமைத்தனத்தில் பாவ பழக்கங்களில் சிக்கி இருக்கிற மக்களை ஆண்டவர் விடுதலையாக்கணும். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை அறியாமல் பலவிதமான பாவ பழக்கங்களிலே, மதுபானத்திலே, பலவிதமான அசுத்தங்களிலே நாம் சிக்கி இருந்தோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார், நம்மை கர்த்தர் மீட்டெடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். நம்மை போல நிறைய மக்கள் இந்த நாட்களிலே பல பிரச்சனையில் குடிக்கு, விபச்சாரத்துக்கு, மதுபான பழக்கங்களுக்கு, பலவிதமான முரட்டாட்டங்களுக்கு, பலவிதமான சீர்கேடுகளுக்கு, பலவிதமான சமூக விரோதமான காரியங்களுக்கு இந்த நாளில் சிக்கியிருக்கிற அநேக மக்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இணைந்து வாயிலை திறந்து, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆண்டவரே காரியங்களில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு விசை நம்முடைய பாதபடிகளை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இச்சையினால, ஆண்டவரே விபச்சார வேசித்தனத்தினால பீடிக்கப்பட்ட மக்களை நீர் விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வாயில் திறந்து எல்லாரும் கேட்போம். எல்லாரும் வாயில் திறந்து யார் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ கர்த்தரை உள்ள விடுதலையாக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மாறட்டும். அப்பா, எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான ஆண்டவரே பாவங்களில் சிக்கி இருக்கிற ஆண்டவரே எங்கள் மக்களை நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் ஆண்டவரே அசுத்தமான ஆண்டவரே காரியங்கள், அசுத்தமான படங்கள் பார்த்து ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. எல்லாரும் வாயில் திறந்து கேட்போம். ஆண்டவரே நீர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ரட்சிப்பை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறதற்கு ஆண்டவரே நீர் போதுமான தேவன். அப்பா, இந்த மாலை பொழுதிலே நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடும்படியாய் பரலோக பிதாவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ரட்சித்தருவீராக. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இணைந்து இந்த மாலை நேரத்திலே நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே விடுதலையை தருவீராக, உம்முடைய ரட்சிப்பை தந்தருள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே பிரச்சனைகளை சிக்கி இருக்கிற அநேகரை நீர் விடுதலையாக்க போகிறீர். நீர் தொட்டு அவர்களை நீர் சந்திக்க போகிறீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறதற்காக உண்மை நந்தியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கெதிராயிருப்பவன் யார்? இயேசுவே எனக்கு பட்சமானவன்.
இணைந்து நாம் ஜெபிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாட்களில். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனால நம்முடைய ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாமல் ஆண்டவர் இடத்துல அணிதளமும் ஜெபம் பண்ணாமல் அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்குறோம். நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் ஆண்டவருக்கு ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா, கரங்களை உயர்த்துவோமா. எல்லாரும் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட அநேகர் இந்நாட்களிலே ஆண்டவரே அந்த ரட்சிப்பை இழந்து அதை காத்து கொள்ள முடியாமல் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த சமாதானத்தை இழந்து அந்த ரட்சிப்பை இழந்து ஆண்டவரே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இழந்து ஆண்டவரே இந்த நாட்களில் அநேகர் தூரத்து ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போயிருக்கிற அநேகரை நீ சந்திக்கும்படி நாங்கள் இந்த மாலை பொழுதில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ சொன்னீரே எழுந்து போனதை தேட ஆண்டவரே ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் உம்மை தேடட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்தனும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்மோடு உறவாடணும். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாயில் திறந்து கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இடையில எந்த கேப்பும் வந்துடக்கூடாது, எந்த பிரிவும் வந்துடக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் அந்த ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வைத்த அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது ஐயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தை நாங்கள் தேடணுமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நினைத்து உம்முடைய பாதப்படியிலே அமரணுமே. தேவாலயத்தில் ஆண்டவரை தரித்திருக்கணுமே. வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை தாருமையா. ஆண்டவரே நீ கொடுத்த ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தக்க வைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் பாதப்படியில உட்கார்ந்து உங்க வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய குரலை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே எல்லா இடைவெளிகள் நீங்கணும். ஆண்டவரே நாங்கள் ஆராதித்த வண்ணம் சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே உட்கார்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் களி கூறணும். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எல்லா தடையா இருக்கிற எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை திருப்புவீராக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருவதற்காக. உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக இந்த மாலை பொழுதிலே நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தை தேட ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதப்படியிலே அமர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள அந்த ஆவியை வைங்கப்பா. அதிகாலையில் ஆண்டவரே தேடுகிற அந்த ஆவியை அதிகாலையில் உம்மோடு உறவாடுகிற அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எதுவும் எங்களை விட்டு பிரிக்கக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய உறவை விட்டு எந்த காரியங்களை பிரித்து விட கூடாது. ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கரங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பு என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பு என்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே
மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்து சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமான இந்த பாதலத்து சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமான அல்லேலூயா இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார் எழுந்து போனதை தேட எழுந்து போன அவருடைய உறவை மறுபடியும் புதுப்பிக்க ஆண்டு வந்த உலகத்திலே நமக்காக அவர் வந்தார் அடுத்தபடியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருக்கு விருப்பம் நம்ம எல்லாரும் அக்கினியாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நேரலையில் இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் அதிகமாய் நிரப்பணும் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் கடந்து வந்தது ஆண்டவரே எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அப்பா ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய அக்கினியை போடும்படியாகத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே உம்முடைய ஆவி இல்லாமல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் ஆண்டவரே எங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெயமாக நாங்கள் வாழ முடியாதப்பா கரங்களை உயர்த்தி கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியானுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவரே ஜெயம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காத ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த மாலை பொழுதில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே வாயிலை திறந்து கேளுங்க ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா உம்முடைய அக்கினியினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க வாயிலை திறந்து ஏசப்பா ஆண்டவரே அக்கினியை போட வந்தவரே எங்க ஆண்டவரே எங்க சரீரத்துல ஆண்டவரே சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்துல உம்முடைய ஆவியானவரே ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றுவீராக வாயிலை திறந்து இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறாதவர்கள் இதுவரைக்கும் அந்த அனுபவத்துக்கு கடந்து வராதவர்கள் வாயிலை திறந்து கேளுங்க உன் வாயை விரிவாய் திற அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே வாயிலை திறந்து கேளுங்க வாயிலை திறந்து கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று சொன்னீரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே கேட்கிறோம் எல்லாரும் கேளுங்க வாயிலை திறந்து ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் ஆண்டவரே கேள்விப்பட பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் காண ஆண்டவரே வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்து வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தர் எங்களை இந்த மாலை பொழுதில் நிரப்புவீராக இந்த நேரலை கூட்டத்தில் ஆண்டவரே இந்த ஜப நேரத்தில் ஆண்டவரே இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் கேட்கிற நேரங்களில் கர்த்தர் எங்கள் பாத்திரத்தை நிரப்புவீராக வாயிலை திறந்து கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நான் அபிஷேகம் பெறாமல் ஆண்டவரே இந்த நேரலை ஆண்டவரே இந்த ஜபத்தில் நான் கடந்து போக கூடாதுன்னு கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இன்றைக்கு நீர் முத்திரை போடுவீராக எங்கள் மேலே உம்முடைய முத்திரை ஆண்டவரே பரிசுத்தாவியானுடைய முத்திரை இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் எங்கள் மேல் போடுவீராக வாயிலை திறந்து கேளுங்க ஹல்லேலூயா 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 கர்த்தாவே இந்த மாலை பொழுதில் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ஆவியை
மேல் சம்பூர்ணமாக ஆண்டவரே பொழிந்தருளுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அதே வல்லமை அதே மகிமை எல்லாரும் 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 வாயிலை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ரீபா தாலா காபா தூதா காபா தீனா காபா ஆண்டவரே உடைய ஆவியினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால நிரப்புங்க. ஓ ராபா ஷாதா ராபா தூனியா காதா ராபா தகப்பனே எங்க பாத்திரத்தை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. எங்களை முன்குறித்தீரே, எங்களை அழைத்தவரே, எங்களை பிரித்தெடுத்தவரே ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்களை கண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்தவரே, எங்கள் மேல் உம்முடைய அக்கினியை ஊற்றுமையா, எங்கள் மேல் உம்முடைய பரிசுத்தாவியின் வரத்தை எங்கள் மேல் இன்றைக்கு தாருமையா. ரீமாலா ஷாதாராமா ரீதாலாமா ஷதுரி வியாத்தரா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை பொழுதுல எங்கள் பாத்திரத்தை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களை நினைத்தருளினதற்காக, எங்கள் மேல் உம்முடைய வல்லமையை போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெப கேட்டார். கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் ஆவியாலிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலாழ முடியே மகள அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உன்மாரியாக என்று பொழிந்து பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உன்மாரியாக என்று பொழிந்து பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உன்மாரியாக என்று பொழிந்து பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஆமென். உண்மையாகவே இந்த மாலை பொழுதிலே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நாம் வேகமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை பிடித்து நாம் கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்ன காரியத்தை இன்றைக்கு சாத்தான் திருடி இருக்கிறான் அது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை உங்களுடைய சமாதானத்தை சாத்தான் திருடி இருக்கலாம். பல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சமாதானத்தை இழந்து சாத்தான் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் அழித்து இந்த மாலை பொழுதில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுடைய சரீர சுகத்தை ஆண்டவருக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்து சத்துரு அதை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி போட்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நாம் கிளைம் பண்ணி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அநேக காரியங்களை நன்மைகளை உங்களிடத்திலிருந்து சத்துரு எப்படியாக அவன் திருடி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். அதிகாரத்தோடு சாத்தானை துரத்தி சத்துரு எதெல்லாம் நம்ம இடத்துலேருந்து பறிச்சானோ அதையெல்லாம் அவன் 7 மடங்காய் திரும்ப கொடுத்தாகணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை பொழுதிலே நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில் நம்ம எதெல்லாம் இன்றைக்கு இழந்து காணப்படுகிறோமோ, ஏதாகிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஏதாகிலும் நன்மையை நீங்கள் இழந்து இந்த நேரில் ஜெப
பக்கத்துல உட்கார்ந்திருக்கலாம், அவைகளை நீங்க திரும்ப தாங்கப்பான்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சாத்தான் எதையெல்லாம் எங்கிட்ட இருந்து பறிச்சிட்டானோ அதையெல்லாம் நாங்க கிளைம் பண்ணி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் சரீர ஆரோக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் உரிமை பாராட்டி நாங்கள் கேட்கிறோம். எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே இழந்த சமாதானத்தை கர்த்தர் எங்கள் குடும்ப வாழ்க்கையில திரும்ப தருவீராக. எங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே நல்ல ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே ஆரோக்கியத்தை நாங்கள் சொல்லுகிறோம், ஆரோக்கியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் எங்க வாழ்க்கையில அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்க வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே முந்தின சீர் மறுபடி எங்களுக்கு வருவதாக. முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்னீங்களே. வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் எங்க வாழ்க்கையிலே வருவதாக. சத்துரு எந்தெந்த காரியத்திலாம் எங்க வாழ்க்கையில மடங்கடித்தானோ, எந்தெந்த பகுதியில் எல்லாம் ஆண்டவரே தோல்வி அடைய செய்தானோ, அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சத்துருடைய கிரியைகளை அதிகாரத்தோடு நாங்கள் துரத்துகிறோம். எங்க வேலை ஸ்தலத்துல எங்க குடும்பங்களில ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற இடங்களில சத்துரு ஒரு வழியாய் வருவான், ஏழு வழியாய் ஓடி போவான் என்று சொன்னீரே. எல்லா அந்தகார கிரியைகளை கடிந்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே அவன் வெக்கப்படுவானாக, அவன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவானாக. கரங்களை உயர்த்தி அதிகாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எழுந்து போனதை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக. தகப்பனே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இன்னை கண்ணாரே சுயினை கண்டார், உள்ளங்கையில் இன்னை வாரிந்து கொண்டார். இன்னை கண்ணாரே சுயினை கண்டார், உள்ளங்கையில் இன்னை வாரிந்து கொண்டார். என்னை வைத்து கடைசி வரை காத்துக்கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரை காத்துக்கொள்வார். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமெல்லாம். மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த சாயந்தர வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். வசனத்துக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 2:12.
பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு நல்ல சத்தியத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொண்டார்கள் என்றால், என்னை பொறுத்தவரையில் சொல்றேன், மூணு வேளை சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு அவன் சந்தோஷமாக டிவி பார்த்துட்டு தூங்க மாட்டான். உண்மையை சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு போதனை, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஒரு சிந்தனை, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உந்துதல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே இருக்குமானால் அவனால் உலகத்தை அவன் அனுபவிக்கவே முடியாது. அதனால் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்துக்கு பைத்தியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் உன்னதமான தேவனுக்கு ஞானவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அந்த போதனையில் அந்த வசனத்தின்படி தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு. அப்போது நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தால் நீங்கள் ஆவியானவரை பற்றிய சத்தியங்களை அறிய வேண்டிய விதத்தில் நீங்கள் அறிந்து இருக்கணும். சரியா? ரெண்டாவது சொல்லுவேன், புரிந்திருக்கணும், தெரிந்திருக்கணும். அப்போ தான் ஆவியானவருடைய கிருபைகளையும் கிரியைகளையும் நான் வந்து அனுபவிக்க முடியும். நான் அனுபவிச்சு தான், ஆனால் அனுபவிச்சா தான் அதை பற்றி தெளிவாக அறிவிக்க முடியும். ஏன் நம்ம பிரசங்கம் கேட்டு பிரசங்கம் கேட்டு ஒரு காலத்தில் தமிழ் பிரசங்கம் தான் கேட்டிருந்தோம், நமக்கு வேறு பிரசங்க யாரும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சேட்டலைட் ப்ரோக்ராம்ஸ் அல்லது யூடியூப், இந்த ஃபேஸ்புக், அந்த மாதிரி நிறைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள்லாம் நமக்கு அதுக்குள்ளே போனோன்னு பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்னுடைய எல்லா மெசேஜும் கேட்குறோம். ஆமாம், சிங்கப்பூர் என்ன சொல்லுது, அமெரிக்கா என்ன சொல்லுது, ஆஸ்திரேலியா என்ன சொல்லுது, டென்மார்க் என்ன சொல்லுது, இங்கிலாந்து என்ன சொல்லுது, சென்னை என்ன சொல்லுது, எல்லாம் நமக்கு பார்க்குறோம், ஈஸியாக பார்க்குறோம். கத்திரி ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்க. வாட் அபவுட் யூ? வசனத்தை கேட்கிறவனாக மட்டுமல்ல, நான் காதில் கை வச்சு சொல்கிறேன், வசனத்தை கேட்கறதுனால் மட்டும் இல்லையா, அதன்படி செய்கிறவனாக இருன்னு சொல்லியிருக்க. பேதுரு வாழ்க்கையில் குறுக்கிட்ட ஆவியானவர் அவனை நல்ல அருமையான ஒரு காஸ்பல் ஸ்பீக்கராக மாட்டினார். அதே நேரத்தில் டாக்டரின் உபதேசங்களை குளறுபடி இல்லாமல் தெளிவாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களாக மாற்றாரு. படிப்பறி இல்லாதவங்க, இந்த பேதுருவை பற்றி யூத அதிகாரிகள் சொல்லுவாங்க, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் அப்படின்னு இந்த பேதுருவை பற்றி தான் சொல்லுவாங்க. பைபிளே சொல்லுது படிப்பறி இல்லாதவன். ஆனால் படிப்பறிவு இல்லாதவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், படிப்பறிவு இல்லாதவன் வசனத்தை உபதேசிக்கிறான், அவன் டாக்டரின் பேசுகிறார். எங்கேருந்து வருது இதெல்லாம்? ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள். கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகத்தை பற்றி விளக்குறான். பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் எல்லாரும் அங்கே நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கும்போது இது என்னமா முடியுமோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறானுங்க. சந்தேகத்தின் ஆவி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க குடித்து தண்ணி அடிச்சுட்டு குடிகாரர்களாக போதையில் இருக்கானுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு கூட்டம் பரியாசம் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே ஆவியானவர் பேதுருவை எழுப்புகிறார். பாருங்க, அவர் எழுமி நின்று பிரசங்கம் பண்ணுறார். நீ நினைக்கிற மாதிரி அவன் தண்ணி அடிக்கலையா? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். யோவேல் தீர்க்கதரிசினால் சொன்னது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு வேத வசனத்தை அப்படி அழகாக நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. யார்? படிப்பறிவு இல்லாத அந்த போட்லையும் வலையிலையும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த ஆள். வாட் அபவுட் யூ? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நமக்கு விடிஞ்சா ஆண்டவரே இன்றைக்கி இந்த பிரச்சனை என்னப்பா, ஆண்டவரே இதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா, இதை தாங்கப்பா. அப்புறம்
நைட் ஆனா ஐயோ இன்னைக்கு தரலையாப்பா இன்னைக்கு வரணும்னு நினச்சேனப்பா அப்படின்னு திரும்பி விடிஞ்சா இதே பாட்டு தான். அது உண்மை தான். ஆனால் அதுக்கு அது அப்போ நீங்கள் அதிலெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய இருதயத்திலேருந்து பேசுகிற வார்த்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் ஜெபிக்கணும். நம்முடைய தேவைகள், நம்முடைய போராட்டம், நம்முடைய கவலை, நம்ம கஷ்டம், பாரத்தை வைக்கணும். அதில் எந்த நேரமும் அதை தாங்க, இதை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, இந்த பிரச்சனை அது இது இதையே சொல்லிட்டு உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே. இல்லை, உங்களை அபிஷேகித்ததின் நோக்கம் என்ன? ஒரு காலத்தில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் களி கூறுவீங்களே. இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் டெய்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அல்லது நீங்கள் போகிற சபை அதை ஆமோதிக்குதா? அங்கே இருக்கிற பாயிண்ட்டு கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள். இன்னும் தொடர்ந்து நான் உங்களோட கூட பேசுகிறேன், நீங்கள் வாசிங்க. அதாவது அப்போஸ்தலர் 8 வாங்க. அப்போஸ்தலர் 8:20 வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் இன்னைக்கு தேடுகிறார். நாங்கள் ஒன்லி டெய்லி சொல்ற வார்த்தை, நாங்கள் பார்வையாளராக இருக்க விரும்புகிறோம். சபையில் பார்வையாளர்களுக்கு இடமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மைதானத்தில் கூட்டம் நடத்துகிறோம், ஆண்டவர் அறியாதவங்க வருவாங்க, அவங்க பார்வையாளர் வேணால் இருக்கலாம். ஆனால் ஆராதனைக்குள்ளே வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, ஆமென், ஞானஸ்நானம் எடுத்தப்பட்ட பிறகு நீங்கள் பார்வையாளராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய வசனமே உனக்கு தெரியலன்னு அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மனுஷன், இவன் பேர் சீமோன். இவன் ஒரு மாய வித்தைக்காரன், உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தை, நீங்கள் அடிக்கடி வாசித்திருக்கலாம். ஆனால் பிலிப்பு போய் சமாரியாவில் பிரசங்கம் பண்ணும்போது இவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து பிரசங்கித்த போது இவன் ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து மந்திரவாத தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், பிலிப் எனக்கு பேப்டிசம் கொடுங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா 13 அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமிக்கிறான். கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு விசுவாசிகள் தடம் மாறுவதற்கு காரணம் என்ன? நல்ல ஒரு உபதேசத்தில் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் டபார்னு வேறு பக்கம் போயிடும். இந்த வேறு பக்கம் கட்சி மாறி போகிற மாதிரி வேறு பக்கம் போயிடும். அங்கே சீசன் சரியில்லையா, திரும்பி இந்த கட்சிக்கு வந்துடும், இப்படி மாறி போயிடும். அந்த மாதிரி காலத்துக்கு காலம் சபை மாறுகிறதின் நோக்கம் என்ன? ஏன் அப்படி மாறிக்கிட்டு இருக்கான்? ஒரு இடத்துல ஸ்டெடி அவனால் இருக்க முடியலன்னு கேட்டால், நீங்கள் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சீமோனை, அதாவது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம், சீமோனுக்கு ஞானஸ்நானம் அந்த அவன் அந்த பிலிப்புக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்த உடனே அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களை கண்டு அவன் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை பிரமிக்கிறான். ஐயோ இவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னு பிரமிக்கிறான். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போவுமே ஒரு ஊழியக்காரனை கண்டு பிரமிக்கிறீங்க, வைங்க, ஹா சூப்பராக இருக்குப்பா, ஹா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னால என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், நீ அவுட்டுன்னு அர்த்தம், நீ அவுட்டுன்னு அர்த்தம், சூப்பராக இருக்கு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா, சான்ஸே இல்லைப்பா இந்த மாதிரி பாட்டை கேட்கவே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் நீங்கள் ஜீரோன்னு அர்த்தம் உங்கள், அதாவது உங்களுக்கு வேர்டில் ஸ்ட்ராங் இல்லைன்னு நீங்கள் அர்த்தம். அதனால தான் பாருங்கள், இந்த இவாஞ்சலிஸ்ட் பிலிப்புக்கு இவனுடைய உள்ளான மனுஷன் தெரியல. ஆனால் ஹெட் குவார்ட்டர் ஜெருசலேமிலேருந்து வராரு பீட்டர், பேதுரு வந்து எல்லோரும் மேலே கை வைக்கிறார், எல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க. இவனும் ஆளோட ஆளாக முழங்கால் போட்டு, என்னை அபிஷேகம், எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, எனக்கும் அபிஷேகம் வேணும்பா தானே இவன் ஜெபிக்கணும். இல்லை, எனக்கு அபிஷேகம் வேணும் தானே ஜெபிக்கணும். ஆளோட ஆளாக அபிஷேகம் முழங்கால் போடுவியா?
நேரா வராரு, பணத்தை கொடுக்கறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரனை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சில சம்பவங்களும் இருக்குன்னு வைங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வசனம் பேசுகிற ஆட்கள், அந்த வேர்ட் ஆஃப் காட்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் பணத்துக்கு பின்னாலையும் போக மாட்டான், பணக்காரனுக்கு பின்னாலையும் போக மாட்டான். புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பணக்காரங்களாம் மதிக்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது. அவங்களும் சபைக்கு தேவை. அவங்களுக்காக கையை உயர்த்தி சின்சியராக ஜெபம் பண்ணாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவன் திடீர்னு வந்து அந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை 13:19, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவனுக்கு பரிசுத்தாவி பெறத்தக்கதாக இந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு. இவன் என்ன விசுவாசி, பணம் கொடுத்தா வரம் கிடைக்கும்னு அந்த பிலிப்பு பிரசங்க எவாஞ்சலிஸ்ட் பிலிப்பு பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. ஆனால் அப்போ இவனுடைய ஆட்டிடியூடு என்ன? பணம் கொடுத்தா எல்லாம் மயங்கிடுவாங்க, பணத்தை காட்டினா எல்லாம் மயங்கிடுவாங்க. ஒருத்தர் சொன்னார், அந்த பிஸ்னஸ் மேன் இப்போ அட்ரஸே இல்லை, பணத்தை கொடுத்தா அவன் வந்துடுவான் வீட்டுக்குன்னார். கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன், ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் அந்த அடிக்கடி அந்த நாட்களில் சாம் ஜெபத்திரன்னு சொல்லுவாங்க, என்ன தான் பசி எடுத்தாலும் புலி புல்லை சாப்பிடாதுன்னுவான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துவார். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அவர் நடத்தாமல் போனாலும், அவர் விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லடா, நாங்கள் இதெல்லாம் வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஆளை வச்சு தான் கர்த்தர் எதையாகில் ஒன்று செய்ய முடியுமான செய்வார். கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அவன் கொண்டு வந்து பணத்தை கொடுத்த உடனே வசனம் சொல்லுகிறது, அந்த 20 அதாவது உடனே பேதுரு சொல்கிறாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலாம் நீ நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்கிறாரு. இதில் விஷயத்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பேதுருக்குள்ளே இருந்து கிரியை செய்ததுனால ஆவியை பகுத்தறிகிறார். ஆவியை பகுத்தறிகிற டிசைண்டிங் இன் த ஸ்பிரிட். இது உங்களுக்கு தேவை. நீங்கள் நினைக்கலாம், ஊழிய நீங்கள் தான் எங்கள் ஆவியை பகுத்தறிந்து சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிரதர். அதுக்கு மாடசாமி அல்லது அந்த கோயில் சாமி எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருப்போம் சாமி, அப்படி கிடையாது. கிறிஸ்தவத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினால் எழும்பி பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியை பகுத்தறிகிற அந்த கிருபையின் வரத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறான், அந்த நகையை கழட்டி கொடு, இந்த நகையை கழட்டி கொடு, இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு சில தீர்க்கதரிசிகள் எழும்பி இருந்து நிறைய பேரை வஞ்சித்து. இன்னும் சொல்கிறேன், அதாவது புருஷனை மதிக்காமல் நீ யார் ஊழியக்காரனுக்கு பின்னால் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா உனக்குள்ளேயும் டிசீவிங் ஸ்பிரிட் இருக்குது, அந்த ஊழியக்காரனுக்குள்ளேயும் ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் இருக்குது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதாவது ஒரு ஊழியனாகிய நாங்கள் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமே தவிர அந்த குடும்பத்தை உடைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு வீடை மாற்றிக்கிட்டு தண்டாயிர்பேட்டைக்கு வா, கர்த்தர் சொல்கிறாரு வீடை மாற்றிக்கிட்டு வண்ணாரப்பேட்டைக்கு போ, கர்த்தர் சொல்கிறாரு வீடை மாற்றிக்கிட்டு நீ வந்து சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு வா, கர்த்தர் சொல்கிறாரு வீடை மாற்றிக்கிட்டு ஈசிஆர் ரோடுக்கு வா, கர்த்தர் சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் சாப்பிடு, கர்த்தர் சொல்கிறாரு இந்த ட்ரெயினில் போகாத, டிரைவர் ரட்சிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும், கடைசி காலத்தில் வந்து இதுக்கெல்லாம் ஏன் இதில் சில அநேக தேவ பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்காங்கன்னா, நீ ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறது இல்லையே. ஒழுங்காக பைபிள் வாசித்து பரிசு தாவியில் நிரம்பி அடிக்கடி நல்ல ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு தெரியும் இது என்ன ஆவி, என்ன ஆவி. புருஷனுக்கு ஒருத்தி கீழ்படியாமல் இன்னொருத்தி பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அதான் ஊழியக்காரங்க தான், ஊழியக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா சம்திங் ராங், சம்திங் ராங். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், டிசீவிங் ஸ்பிரிட்டை பற்றியே ஒரு ஒரு பெரிய ஒரு 4-5 நம்ம ஒரு நாள் பேசலாம். டிசீவிங் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவிகள், இன்றைக்கி ரொம்ப அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இப்போ அதுக்குரிய நேரம் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு நீங்கள் ஆவியை பகுத்தறிகிற வரம், பரிசுத்தாவின் அபிஷேகம் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்காக அந்த ஐயோ 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 அப்பா அப்பா இந்த வரத்தை தாங்கப்பா 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 அப்படின்னு போய் முனிவர் போதி மரத்தின் அடியில் போய் உட்கார்ந்தாமல் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்சால் 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி நல்லா தனியாக ஜெபம் பண்ணிடுங்க.
அப்புறம் டெய்லி ரொட்டீன் ப்ரேயர், அந்நிய பாஷையில் அடிக்கடி தனித்து ஜோமனுங்க, ஜோமனுங்க. உங்களை அறியாமையே அந்த டிசைனிங் ஸ்பிரிட் கிரியேஷன். நீங்கள் சொல்லுவீங்க, அந்த ஆள் பேச்சு சரி கிடையாது, அந்த ஆள் முகம் சரி கிடையாது, அந்த ஆளுடைய வேர்டு சரி கிடையாது, நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் புருஷன்ட்ட சொல்லுவீங்க. கடைசியில் அவன் சொல்லுவார், கரெக்டாக சொல்கிறியா அது எப்படி? அதுதான், அது அப்படி தான் உள்ள கிரியை நடங்கு பாருங்கள். கையை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி வந்து இதில் ரொம்ப மாட்டிக்கிறது? விசுவாசிகள் தான், சொல்லப்போனால் சில ஊழியக்காரன் மாட்டிக்கிறானுங்க. விஷயம் கேட்டால், விஷயம் என்னென்னா, பிலிப்பினால் நடந்த அற்புதங்களையும் திரும்ப வாசிக்கிறேன். பிலிப்பு பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு, அவனால் நடந்த அற்புத அடையாளத்தை கண்டு அவன் பிரமிக்கிறானே தவிர கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லல. புரியுதா உங்களுக்கு? ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால், Lord, I praise God for this man of God. Lord, we praise you for this church. இந்த சபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ணுறோம்? வாய வந்து பாரு, ஒரு முறை வந்து பாரு, கேன்வாஸ் பண்ணுறோம். கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த நாட்களில் இன்னைக்கு நிறைய பேர் பிரமிக்கிற விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். நீங்கள் பிரமிக்கிற ஊழியர்களை கண்டு பிரமிக்கக்கூடாது, பாடகர்களை கண்டு பிரமிக்கக்கூடாது, இசை வல்லுநர்களை கண்டு பிரமிக்க, அது வந்து உலகம், உலகம் அது பிரமிப்பாங்க, பரவாயில்ல. நம்ம பிரமிக்க ஏன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இது வந்து இது கர்த்தர் கிருபை, ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அதுக்காக நம்ம கர்த்தரை மயப்படுத்தணும், கர்த்தர் தோத்துறோம், அந்த ஊழியக்காரருக்க தொடர்ந்து ஜெபிக்கணும், அப்படி தான் சொல்லணுமே தவிர, அங்கே வா அவர் பயணம், அங்கே போவோம் தொட்டா அப்படி இப்படின்னு சொல்லி 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 நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ட்ரெண்டே மாறி போச்சு. இன்னைக்கு விஷயம் என்னன்னு கேட்டால், உள்ள அனாயிண்டிங் வந்து ட்ரையாக இருக்குது, அது வறண்ட நிலமாயிருச்சு, அது ஒரு பால் நிலமாயிருச்சு. அதனால ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியல, அவருடைய நடத்துதல் நம்மால் அனுபவிக்க முடியல, கஷ்டத்தில் நம்ம தடுமாறிடுவோம். சரி, அடுத்ததுக்கு வேகமாக வரேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இன்னொரு காரியம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது தான், அப்போஸ்தலர் 5 பாருங்க, 5 3 வாசிங்க, 3 அவன் வந்து அந்த ஒரு பகுதியை வஞ்சித்து வைக்கிறது. பொதுவா வந்து அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுரு அவனை நோக்கி நிலத்தின் கிரயத்தின் பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு நிமிஷம் இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை பாருங்க, 4:31, அதாவது முந்தின அதிகாரத்தில் 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்க ஜெபம் பண்ண பரிசுத்தாவினால் நிரப்பப்படுதல், ஜபம் பண்ண இப்படி சொல்றேன், ஜபம் பண்ணினால் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுவோம், ஜபம் பண்ணாம விட்டுட்டா பொய்யினாவினாலே நிரப்பப்படுவோம். இல்ல, அருமையான வார்த்தை பாருங்க, ரெண்டும் கம்பாரிசன் பாருங்க. இங்க 4:31 அவர்கள் ஜபம் பண்ணின போது அந்த இடம் அசைது, அவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போல, அதோட அவங்க அமைதியா இல்லை, வேத வசனத்தை தைரியமா பேசுறாங்க. ஐயா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க, அப்போதான் அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க. அவங்க வந்து பல வருஷம் உங்களை மாதிரி என்ன மாதிரி 25-30 வருஷமா தோத்துரா மாமே நலிலியா தோத்துரா மாம் அப்படி சொல்ற ஆட்கள் இல்லை, புதுசா வந்திருக்கான். ஆனா அபிஷேகத்துல நிரம்ப 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 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுகையில் வேத வசனத்தை தைரியமா பேச ஆரம்பி, அவங்கள பார்த்து பைபிள் வேத வசனம் போதிச்சியாப்பா, 4 சுவிசேஷம் சொன்னியாப்பா, அங்கே யாரும் ட்ரைனிங் கொடுக்கல, ட்ரைனிங் சென்டரும் கிடையாது, பைபிள் காலேஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்கள போய் அந்த நிரப்பப்படுதல் வந்த உடனே, ஐயா நிரப்பப்பட்டா நடத்தப்படுவீர்கள், நிரப்பப்பட்டால் நடத்தப்படுவோம். இங்கே பாருங்க,
வசனத்தை அவங்க வந்து அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க. ஆனால் இங்கே அனனியா அவர் சொல்கிறாரு, பேதுரு ஆவியில் நிரம்பி அந்த டிசைண்டிங் இந்த ஸ்பிரிட்டில் சொல்கிறாரு, பொய்யின் ஆவியில் நீ நிரம்பி இருக்கப்பா, பொய்யின் ஆவி, பொய்யின் ஆவியில் நிரம்பி இருக்க. அப்படின்னா பொய்யின் ஆவினால் நிரம்பி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவன் வாயில் பொய்யின் வார்த்தை வராதே, வராத. எவ்வளோ துணிகரமாக இன்றைக்கி நம்ம பொய் சொல்கிறோம், துணிகரமாக பொய் சொல்கிறோம். சில பேர் பொய் சொல்லி மாட்டிக்கிடுவோம், அது வேறு விஷயம். அவனுக்கு பொய், சில பேருக்கு பொய் சொல்லவே தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக, நான் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஒய்ஃப் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, முடிய முடியாது. சில பேர் ரொம்ப அவன் நினச்சிக்கிறாங்க, அதாவது நம்ம சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அதாவது இந்த பூனை கண்ணை மூடினா உலகமே இருட்டாக இருக்குன்னு சொல்லுமா, அது மாதிரி நான் போய் சொல்கிறேன், அது யாருமே இது யாரும் எங்கள் பாஸ்டர் கண்டுபிடிக்க முடியாது. நான் பாஸ்டர் முன்னால் போய் இப்படி இப்படி ஆடிட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான். பாஸ்டர் வந்து பா பயங்கரமான அனாயிட்டிங் இருக்குப்பா அந்த பையன்கிட்ட, அந்த அம்மாக்கிட்ட பயங்கரமான அனாயிட்டிங். பா சில சிலர் பாருங்கள், பாஸ்டர் பார்க்கும்போது தான் அந்நிய பாஷையில் பேசுவாங்க. பாஸ்டர் நினைப்பாருப்பா இந்த அம்மா என்ன ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதுன்னு. அப்போ அதெல்லாம் தப்பு, நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை கிரியை இருக்கணுமே, கிரியை இல்லாத விசுவாசம் அது பேர் செத்த விசுவாசம் தானே. இங்கே பாருங்கள், ஆவியை பகுத்தறிகிற வரம் இருந்ததுனால அங்கே சீமோன் மாட்டிக்கிட்டான் மந்திரவாதி. இங்கே பாருங்கள், சர்ச் விசுவாசி அனனியா யார், அந்த ஆதி சபைக்குள்ளே இருக்கிறவன். இங்கே ஆவியில் நிரம்பி ஜபிக்கிற இடத்துல பொய்யின் ஆவி வருமா? வந்துருச்சே. விஷயம் என்னன்னா பணம், பணம், சொத்து. இன்னைக்கு அதில் தானே அவுட் ஆயிடுது, சொத்து பணம். அது வந்தவனை பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு 2000-3000 வச்சுக்கிட்டு தோத்திரம் பண்ணியே வாழ்ந்துருவோம். இன்றைக்கி பணம் கொஞ்சம் வர ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டேட்டஸ் வந்து அப்படி கொஞ்சம் ஒரு என்ன ஒரு 50,000 ரூபா சம்பாரித்த உடனே அவன் மூளி மாறும். 80,000னா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான். 100,000 ரூபானா கடனில் காரை வாங்கி ஊரை சுற்றுவான். நான் சொல்கிறேன் இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால. அப்போ ஏன் நான் இதெல்லாம் அப்படி பேசுகிறேன்னு கேட்டால், அதாவது பணம், பணம். இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் ஊழியர்களாகி நாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பண விஷயத்தில் இன்றைக்கி நம்ம விழுந்து போயிடக்கூடாது. பிசாசு வந்து அநேகரை விழுகைக்குள்ளே கொண்டு போகிறதற்கு பணத்தை பயன்படுத்துகிறான். பணம், பணத்தை விட குணம் முக்கியம்யா, பணத்தை விட குணம் முக்கியம். நம்ம புத்தி ஒழுங்காக இருந்தால் பணம் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப சொல்கிறேன், என் புத்தி என்னை சொல்லிக்கிறேன், என் புத்தி ஒழுங்காக இருந்தால் பணம் என்னை தேடி வரும். அப்படியா சொல்கிறீங்க? அப்போ என் புத்திலாம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா பிரதர்? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சில காலம் தருத்திரம், சில காலம் வறுமை, சில காலம் கஷ்டத்தின் வழியாக கர்த்தர் நடத்துவார். அந்த பாதையில் போனால் தான் அவரை பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியும். சரியா, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் அதிகமாக நாடுங்க, அபிஷேகத்தை தேடுங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் சொல்லணும், எனக்கும் வறுமைக்கும் சம்பந்தமில்லை, எனக்கும் தரித்திரத்துக்கும் சம்பந்தமில்லை, சம்பந்தமில்லை. நான் அந்த பல வருஷமாக அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எத்தனையோ தரித்திரத்தையும் வறுமையும் இயேசுவின் நாமத்தில் துரத்துறோம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் தேவை மிகுந்த தேசத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் போதாது, சுவிசேஷ பணி, சுவிசேஷ பிரபல்யம் நமக்கு நிறைய பணம் தேவை. ஆனால் பணம் கொடு, பணம் கொடு, பணம் கொடு. ஐயா, வரம் கொடுக்குறவர்கிட்ட பணம் கேட்கணுயா? அவர் வரத்தையும் கொடுப்பாரு, பணத்தையும் கொடுப்பாரு. ஆம், நம்மளை வாழ வைப்பார், வாழ வைப்பார். கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நான் வரம் கொடுக்குறவங்கிட்ட பணம் கேளு. கர்த்தருடைய நீ பணம் இருக்கிறவங்கிட்ட போய் நீங்கள் வந்து பணம் கேட்டிங்கன்னா உள்ள வரமும் போயிடும். தமிழ் புரியுதா நான் பேசுகிறது உங்களுக்கு? அதனால் பணமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசுவே நம் குறிக்கோளாக இருக்கணும். கையை உயர்த்தி ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையில் பணத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், நம்ம வழி சரியான வழி இருந்தால் வச்சுக்கோங்க, கர்த்தருடைய நாமத்தினால தேவன் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார்ல, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, போஷிக்கிறாரா? என்ன சொல்கிறீங்க? ஏன் நம்மளை போஷிக்கலையா? இதுவரைக்கும் ஆண்டவர் பிச்சைக்காரனா வச்சுட்டாரா? தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறேமா நம்ம? இல்லையே. ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக நடத்தி வருகிற கர்த்தர், அதிசயமாக நடத்தி வருகிற கர்த்தர். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எந்த விஷயத்திலும் கர்த்தருடைய எந்த காரணத்தை முன்னிட்டோம்,
இந்த அனனியா பாருங்க, அவ்வளோ சபையில் இருந்த ஒரு மனுஷன். அந்த அது காரணம் கூட்டுக்கள்ல ரெண்டு மனைவியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பைபிளில் அந்த 4:35 கடைசி பாகத்தில் வாசிக்கிறோம், 4:35. அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய், பார்த்தீங்களா, அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பார்த்தீங்களா, ஒருவனுக்கும் எந்த குறையுமே இல்லை. அட்லீஸ்ட் அவனுக்கு சாப்பாடு குறை, பருப்பு குறை, வேற என்ன குறை, அரிசி குறை, அல்லது சிக்கன் குறை, மட்டன் குறை, அப்படி ஏதாவது குறை இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனத்தை வச்சு. இவனுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. விஷயம் என்ன தெரியுமா, நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கும்போது தான் தேவனையோடு நெருங்கி இருப்போம். எல்லாம் அப்படி நிறைவாக வருதுன்னு வைங்களேன், புத்தியே மாறும், பிரசங்கம் மாறும், நல்லா இருக்கிற விசுவாசியும் கெடுத்துப்படுவானுங்க. பாரத்தோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கு கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருக்கலை. அப்போ எதுக்கு அனனியா அப்படி பண்ண, பார்ட்னர் சரியில்லை, அவனுடைய லைஃப் பார்ட்னர் சரியில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய தன் மனைவி அறிய தன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறான். அப்போ மனைவி அறிய அப்படின்னா ஒய்ஃபுக்கு தெரியும் புருஷன் கள்ளம் தானே பண்ணுறது. அவன் சொல்கிறான் ஸ்ட்ரிக்டாக, இதை பாருங்கள் கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு. அவன் அந்த அம்மா ஒழுங்காக சொல்லியிருக்குமோ சொல்லிச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, வேற தெரியாது தான், எதுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். அதனால் பாரத்தோடு சொல்கிறேன், சில பேர் போட்டால் போதும், 1000 ரூபா வந்தால் 10000 ரூபா மாறும், இந்த 10000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லட்சமாக மாறும், இந்த 1 லட்சமாக இருந்தால் இது 2 லட்சமாக மாறும், அந்த மாதிரி ஸ்கீமுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க தயவுசெய்து. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், தேவனை சார்ந்து இருப்போம், கர்த்தரை சார்ந்து இருப்போம், அவர் நம் தேவைகளை சந்திப்பார். கையை வைத்து ஆண்ட ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, அப்படியே கண்ணை முடி ஜெபம் பண்ணுவோம் இப்போ. ஆமென். தேவைகளை சந்திப்பார் பாரத்தோடு. இங்கே பாருங்க, அதாவது ஒரு காலத்தில் 100 ரூபா இருந்தா ஆண்டவரே இந்த காரியத்தை செஞ்சிடலான்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்த காலங்கள். அந்த நாட்கள் அடிக்கடி நான் திரும்பி பார்ப்பேன். ஆனால் எந்த ஒரு மனுஷங்கிட்ட போயும் எனக்கு பணம் கொடுங்க சார், ஊழியத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன் கேட்கவே இல்லை. அவர் கேட்க விடலையே, அவர் கேட்க விடலையே. அப்போ ஏன் நம்ம கலங்கணும்? ஆமாம், 10 ரூபாவில் உண்மையாக இருப்போம், 10 ரூபாவில் உண்மையாக இருப்போம், கணக்கு எழுதணும், உண்மையாக கணக்கு எழுதுவோம், மேக்சிமம் உண்மையாக இந்தந்த வருது இந்தக்காக நான் செலவு பண்ணுற ஆண்டவரே, அனுதினமும் வீட்டில் கணக்கு போட்டு செலவு பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் பார்க்குறதெல்லாம் வாங்கி, அதை வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி, ஆமாம், கூட நிறைய நிறச்சி கண்ட கடைசியில் பார்த்தா இருக்கிற பணத்துக்கு மேலே கார்டை கொடுத்து கார்டும் தேஞ்சி போய், அந்த கார்டில் இருக்கிற நம்பர்லாம் தேஞ்சி போய், வேற என்ன சொல்கிறது நான், எல்லாம் தேஞ்சி போய் கடைசியில் அந்த அந்த பில்லு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப, அப்பா தேவைகளை சந்தியப்பா தேவை சந்தி, ஏன் நீ வாங்குற? ஆண்டவர் 3 வேளை சாப்பாடு கொடுத்தார்ல, தோத்திரம் பண்ணணும் ஆண்டவர் சமூகத்தில். அதனால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். ஐயா, ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற அவர்யா, வேலை செய்வதற்கு பலனையும் கிருபையும் கொடுக்குற அவர், எல்லாம் அவர் தான். அப்போ அவர் சொல்ல அவர் கையில் கொடுத்து நான் தூங்க முடியாது, நான் பிரயாசப்படணும், பிரயாசப்படுவதற்கு கிருபை பாராட்டுறது அவர் தான். கையை வைத்து ஜெபம் பண்ணலாம் எல்லாரும், ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைகளை ஆண்டவரே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அந்த ஞான வரத்தை தாங்கப்பா. ஆமென். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என் கூட பேசுங்கப்பா. வாலிப பிள்ளைகளாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், நாங்களாம் வாலிப வாழ்க்கை வாலிபத்தை வாலிபத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த நாட்களில் பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆமென், ஊழியம் எப்படி செய்யணும், ஆமாம் எப்படி இருக்கும், அவர் எவ்வளோ அழகாக பேசி கொண்டு வந்தார் தெரியுமா. நீ சோர்ந்து போவாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எல்லார் கரங்களை உயர்த்துங்க, இயேசுவே இந்த நாட்களுக்காக நாங்கள் உமை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ப்பா,
இப்பொழுது டிவியில பார்த்து கொண்டிருக்கிற சோசியல் மீடியாவில் இணைந்திருக்கிற அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆவியிலே நிரம்பி இருந்தால் அசுத்தாவிகளை அடையாளம் கண்டுபிடிக்கலாமே, வஞ்சிக்கிற ஆவிகளை அடையாளம் கண்டுபிடிக்கலாமே, ஏமாத்துகிற ஆவிகளை கண்டுபிடிக்கலாமே, பொய்யின் ஆவிக்கு விலகி இருக்கலாமே, ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக இருக்கலாமே, தேவைகளை சந்திக்கிற தேவனை சார்ந்து இருக்கலாமே. ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால. யார் யாரெல்லாம் இப்பொழுது இந்த கடன் இவ்வளவு கடனாகி போச்சு, இதை எப்படி அடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு இப்போ ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுறாங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே ராஜா உம்முடைய பிள்ளைகளை ஆவியினாலே நிரப்பி விடுவீராக. ஆமேன். வருமானத்தை எங்களுக்கு ஆமேன் சம்பாதித்தேன். புருஷன் உலக ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வருமானத்துக்கு வழி என்ன? ஆமேன். நீ திகைக்கிற, நீ கலங்குற, நீ பயப்படுற, ஆனா கர்த்தருடைய ஆவியில சொல்றேன், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிப்பாரு, புது வழி திறக்கும். ஷபாமா மா ஹபா கபா ராகபோ தூரமா கபா லாத்தோ சேமே கே. எல்லா அந்நிய பாஷைகளுக்குள்ளே வாங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. லைவ் சாட்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சுட்டு கையை உயர்த்தி உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் முட்டி எழுப்புங்க. ரபா மா 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 ஹபா ரோஹோலே மெஸ்மே ஹோலா கதாரா மகா. தேவன் ஒரு புது அபிஷேக தைலத்தை உங்கள் மேல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். பேதுருவை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்த போகிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல இளம் வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துவார், வாலிப தம்பியை பயன்படுத்துவார், முதியவர்களை பயன்படுத்துவார். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அபிஷேகம் பெறாம அப்படியே கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. கண்ணை மூடி இயேசுவே என்னை உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம மீட்டிங் முடிக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்ல, இன்னைக்கு நைட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இன்னைக்கு கேட்ட செய்தியில் ரொம்ப சிம்பிள், அபிஷேகத்தில் நிரம்பினா சத்துருவின் கிரியைகளை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், ஆவியா அந்த பகுத்தறியெல்லாம், என்ன ஸ்பிரிட்டோட நம்மோடு பழகுறாங்க, ஆமாம் என் பிள்ளைகளுக்கு யார் யார் பழகுறாங்க, என்ன ஸ்பிரிட்டில் பழகுறாங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கி நைட்டில் ஜெபம் பண்ணுங்கள், சரியா? ஆமாம், சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கடன் பாரம் பண கஷ்டத்தை கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றிடுவார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவே சொல்லிட்டு நம்ம நல்ல ஆவியில் நிரம்பி கைத்தட்டி பாட போகிறோம். ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பாடுவோமா? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தீடும் மேல தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தீடும் மேல தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தப்பி செல்ல வழி செய்வாடமே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் நேசர் வருகை தந்திடுவார்.
சந்தோஷமாய் மாறும் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே யாலவாரியாக துரோகோ, கலங்காதே மகனே. ஆண்டவர் உங்களை நல்லா பலப்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென். கைய உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. ஆமென். பிரியமானவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். மற்றொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்? குடும்ப முகாம். உங்கள் குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் தாமே தீர்க்க, தேவையில்லாத பிசாசின் கிரியைகளை துரத்த, தருத்திரம், வறுமை, சண்டை, வாக்குவாதம், பலதரப்பட்ட இன்னல்கள், இடைஞ்சல்களிலிருந்து நம்ம அருமையான குடும்பங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 31st புதன்கிழமை, அது ஒரு அரசு விடுமுறை நாள், காலை 9:00 மணியிலிருந்து மாலை 4:00 முடிய ஒரு நாள் மட்டும் இந்த முகாம் நம்முடைய இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையம் சென்னை ஆவடியில் நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களை, சிறு பிள்ளைகளை அழைத்து வரலாமா? கை குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். வேறு வழி இல்லை, வீட்டில் விட முடியாது, கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு தனி ஜபம் நம்ம நடத்துவோம். என்னுடைய பாரம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த முகாமை நடத்து. ஆகவே இப்பொழுதே திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். இந்த முகாமுக்காக எந்த பதிவு கட்டணம் இல்லை. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் வந்து கலந்து கொண்டால் போதுமானது.
தேவனுடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டியது உடனே கீழ்காணும் தொலைபேசி எண்களுக்கு, அதாவது வாட்ஸ்அப் எண்கள், நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நான் வருகிறேன், இரண்டு பேர் வருகிறோம், நான்கு பேர் வருகிறோம், அல்லவிட்டால் ஐந்து பேர் வருகிறோம் என்று நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்கள் பெயரையும் எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பதையும் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கைகள் ரிசர்வ் பண்ணப்படும். சரியா? இப்போதே ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், குடும்பத்தை ஜெயமுள்ள விதத்தில் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. பிரியமானவர்களே, இன்று நீங்க வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 சாமுவேல் 3 அதிகாரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.